என்னடா ஆரம்பமே இப்படி இருக்கு, இந்த வீடியோ ஒருவேளை இப்படிதான் ஃபுல்லா இருக்குமோ? வீடியோக்குள்ள என்ன இருக்குன்னு வந்துதான் பாருங்களேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஹாலோவீன் வந்துட்டாலே எல்லாருக்கும் ஒரே குஷி தான். வித்தியாசமான காஸ்டியூம்ஸ் போடலாம், நிறைய சாக்லேட்ஸ் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ நம்மளும் ஏதாவது பண்ணணும் இல்லையா, அதனால நம்ம திறமையும் கொஞ்சம் காட்டுவோமே அப்படின்னு ஒரு பம்ப்கின் வாங்கி அதில் டெக்கரேட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது அதை தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா இருக்க பம்ப்கினை சும்மா விடுவோமா? நம்ம தலையை கட் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தா நிறைய சீட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் அப் பண்ணும், அப்போ தான் நமக்கு அந்த எம்டி ஸ்பேஸ் கிடைக்கும். ஒரு ஸ்பூன் எடுத்து உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம நல்லா சுரண்டி எடுக்கிறோம். அப்போ தான் உள்ளே ஃபுல்லாக வந்துட்டு நல்ல ப்ளெயினான எம்டி சர்ஃபேஸாக நமக்கு கிடைக்கும். இப்போ அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். சீட்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா பார்த்தா கொஞ்சம் ஃப்ளெஷ் எல்லாம் இருக்கும், அந்த ஃப்ளெஷ் எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துடணும். ஸோ அப்போ தான் பார்த்தா அது ரொம்ப ஸ்மூத்தான சர்ஃபேஸாக இருக்கும் உள்ளே. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஸ்மூத்தாக உள்ளே இருக்குங்கிறது, ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் அதை வந்துட்டு சுரண்டி சுரண்டி எடுத்து வெளியே போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம பாஸ் ஆகிட்டோம். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, அதுக்கு வந்துட்டு கண் மூக்கு வாயெல்லாம் நம்ம வரைஞ்சி அதுக்கப்புறம் அதை கட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா, எப்படி நம்ம வரைய போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதோட தலை வந்துட்டு மேலே இருக்க மாதிரி பண்ண போகிறேன். உல்டாவாக கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கண் மூக்கு எல்லாம் வரைஞ்சாச்சு, அடுத்தது வாய் வரைய போகிறோம். வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் என்ன கட் பண்ண வேண்டியதுதான். இந்த பம்ப்கின் கார்விங்கை நான் ஃபஸ்ட்டு தடவை பண்ணுறேன். எனக்கு கத்தியை வச்சு கட் பண்ணும்போது என்ன பயம்னா, வாங்கிட்டு வந்தது ஒரு பம்ப்கின், இது சொதப்பிருச்சுன்னா நான் வீடியோக்கு என்ன பண்ணுவேன்? அதனால இன்ச் பை இன்ச்சாக ஃபஸ்ட்டு கண்ணை கட் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணும்போது சில டைம் டீப்பாக போகும்போது பயமாக இருந்தது, ஐயோ போச்சா அப்படின்ட்டு. ஒரு வழியாக ஒரு கண்ணை கழட்டி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க மிச்சம் இருக்க ஃப்ளஷ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அடுத்த கண்ணை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு கண்ணை கட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? அடுத்த கண்ணையும் அதே மாதிரி கட் பண்ணி வெளியே எடுத்துட்டு அங்கே இருக்க ஃப்ளஷ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம மூக்கை கட் பண்ணலாம். மூக்கையும் பிடுங்கி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம டார்கெட் வாய் தான், வேற என்ன, வாயை கட் பண்ணலாமா? வடிவேலு சொல்ற மாதிரி, உனக்கு ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்கு, ஆனா ஃபினிஷிங் சரியில்லைங்கிறது மாதிரியே ஃபேஸை மாத்தி வரைஞ்சு கட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னாச்சு, கீழே பார்த்துருக்கு. அதை சரி பண்றதுக்காக அந்த ரெண்டு கண்ணையும் எடுத்து அதை ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கீழே வச்சு அட்டாச் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு டூத் பிக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். நம்ம இப்போ ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. லைட் ஆன் பண்ணணும், பம்ப்கின்குள்ளே வைக்கணும், மேலே இருக்க தலையை வச்சு க்ளோஸ் பண்ணணும், அவ்வளோதான் விஷயம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு ட்விஸ்ட் ஆச்சு. என்னென்னா, அந்த தலை டக்குன்னு உள்ளே போகுது. நமக்கு உள்ளே போனால் வந்துட்டு எப்படி வந்துட்டு இது கரெக்டாக இருக்கும்? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூத் பிக்கை வந்துட்டு அதில் அட்டாச் பண்ணி அதை அந்த பம்ப்கினோட ஹெட் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன். இவ்வளோ பொறுமையாக இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பம்ப்கின் எப்படி இருக்குது பார்க்கலாம். வாவ், ஹாலோவீனுக்கு கரெக்டான ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஹாப்பி ஹாலோவீன், பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.